Hi friends, welcome to Nisha Recipes Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ரூட் வந்து குழந்தைகளுக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அது ஃபர்ஸ்ட் ஃபுட்டு நம்ம கொடுக்கும்போது எந்த மாதிரி கொடுக்கலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம இந்த வெஜிடபிளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படிலாம் நம்ம கொடுக்கலாம் பீட்ரூட் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக நான் காட்டுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து கேரட் அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் கஞ்சி அப்புறம் செரலாக் அந்த மாதிரிலாம் கொடுத்தாச்சு. பீட்ரூட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன ஒரு பீட்ரூட் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட தோலை வந்து நம்ம சீவிக்கலாம். தோலை சீவிட்டு க்ளீனாக நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக ஒரு பாத்திரத்தில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இட்லியை வைக்கிற மாதிரி ஸ்ட்ரீமரில் வச்சாலும் பரவாயில்ல, இல்லை அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி வேணால் நம்ம கொடுக்கலாம். இல்லை டைரெக்டாக மிக்சியில் நாங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி வேணால் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அரைக்கலாம் முடியாது அப்படின்னா நீங்கள் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் தண்ணி மட்டும் அந்த ரெட் கலரில் தண்ணி மட்டும் பிரிஞ்சிருக்கும், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். உங்களால் முடியல அப்படின்னா, அரைக்க முடியல அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நல்லா வேக வச்சிடலாம். வேக வச்ச பீட்ரூட்டை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக கொடுக்கும்போது பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு வந்து செட்டும் ஆகாது. அதனால் இந்த மாதிரி நம்ம கஞ்சி மாவு அந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி நம்ம அதை வேக வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதை அரைச்சி நீங்கள் பீட்ரூட்டோட கொடுக்கலாம். இல்லை அந்த தண்ணியை வந்து நீங்கள் செரலாக் அந்த மாதிரி செய்யும்போது அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். இந்த மாதிரி எந்த விதத்தில் வேணால் நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். டைரெக்டாக பீட்ரூட் கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அவங்களும் வந்து டேஸ்ட் வந்து சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய குழந்தைக்கு வந்து கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டான கேரட் ரெசிபி, ராகி பால் ரெசிபி, இது எல்லாமே ஆல்ரெடி ஹோம்மேட் செரலாக் எல்லாம் வீடியோவில் போட்டிருக்கேன். அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.